கிறிஸ்தவன் தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். நேற்று சாக்கிய நாயனாருடைய புராணத்தை நாம் சிந்திக்க தொடங்கியிருக்கின்றோம். காணாத அறிவினுக்கும் காணுகின்ற உருவினுக்கும் காரணமாய் நீள் நாகம் அணிந்தாக்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம். சிவலிங்கம் என்றால் என்ன என்று சொன்னால், உருவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிற்கும் உருவம் கடந்து அருவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கும் இடையில் இரண்டையும் இணைக்கக்கூடியதாக இருப்பது எதுவோ அதுவே சிவலிங்கம் என்று நம் சேக்கிழார் பெருமான் சாக்கிய நாயனார் வழியாக சிவலிங்கத்துக்கான விளக்கத்தை நமக்கு தருகிறார். உருவம் என்பது கண்ணுக்கு புலனாவது. கண், காது, மூக்கு, வாய் போன்ற உடல் உறுப்புகளோடு காணப்படுகிற வடிவம். அருவம் என்பது ஞானிகளுக்கு புலனாகின்ற அவங்களுடைய அறிவிலே காணக்கூடிய வடிவம். எனவே உருவம் என்பது எல்லோரும் காணக்கூடியதாக இருக்க அவய உறுப்புகளோடு கூடியது. அருவம் என்பது ஞானிகள் மட்டுமே காணக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த இரண்டிற்கும் இணைப்பாக இருப்பதுதான் சிவலிங்கம். இந்த உண்மை இந்த நூலில் இந்த ஒரே ஒரு இடத்தில்தான் குறிக்கப்படுகிறது. எனவே சிவலிங்கம் என்பது அருவம் என்பதற்கும் உருவம் என்பதற்கும் இணைப்பாக இருப்பது. அத்தகைய சிவலிங்கத்தை காணுகிற பொழுது தன்னுடைய நெஞ்சில் அன்பு பிறக்கிறது நம் சாக்கிய நாயனார். ஒன்றை நீங்கள் மறந்துவிடக்கூடாது, அவர் திருநீறு பூசியவர் அல்ல, உருத்திராக்கம் அணிந்தவர் அல்ல. தன்னுடைய தோற்றம் சாக்கியருக்குரிய தோற்றத்திலே இருந்து கொண்டே சிவலிங்கத்தை காணுகிற பொழுது நெஞ்சம் நெக்கு உருகுகிறது. இந்த அன்பு நிலையிலே நாளும் வணங்கி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் என்ன நிகழ்கிறது? சேக்கிழார் சொல்லுகிறார், நாடோறும் சிவலிங்கம் கண்டு உண்ணும் அது நயந்து, மாடு ஓர் வெள் இடை மண்ணும் சிவலிங்கம் கண்டு மனம் நீடு ஓடு களி உவகை நிலைமை வர செயல் அறியார், பாடு ஓர் கல் கண்டு அதனை பதைப்போடும் எடுத்து எரிந்தார். சாக்கிய நாயனார் சிவலிங்கத்தை பார்த்த பிறகு வணங்கிய பிறகுதான் உணவு எடுத்து கொள்வார். இப்படி நாளும் செய்து கொண்டிருக்கிற நிலையில் ஒரு நாள் ஒரு கல் எடுத்து அவருடைய அறியாமலே அந்த சிவலிங்கத்தின் மீது கல்லை எரிகின்றார். இது அவர் அறியாது நடந்த நிகழ்வாகும். அப்பொழுது இது ஏன் நிகழ்ந்தது என்று பின்னே சிந்திக்கும் பொழுது இது இறைவன் கருணை திருவருள் என்று முடிவுக்கு வருகிறார். அவ்வாறு முடிவுக்கு வந்த நிலையில் நாள்தோறும் ஒரு கல் எடுத்து சிவலிங்க திருமேனியின் மீது எரிந்து விட்டு பிறகுதான் உணவு உட்கொள்வது என்று அதை வழக்கப்படுத்தி கொள்கிறார். இப்படி இந்த செயலை செய்கின்ற பொழுது நாம் காணும் பொழுது இவ்வாறு கல் எடுத்து எரிவது முறையாக இருக்குமா என்று எல்லோருக்கும் ஒரு ஐயம் ஏற்படும். அதை நம் சேக்கிழா பெருமான் குறிப்பிடுகிறார், கல்லாலே எரிந்ததும் அன்பு ஆனபடி காணின். இது எப்படி கல்லாலே எரிந்தது அன்பாயிற்று கேட்டால், வில்வேடல் செருப்படியும் திருமுடியின் மேவிற்றார் நல்லார் மற்ற அவர் செய்கை அன்பாலே நயந்து அதனை அல்லாதார் கல் என்பார் அரணார்க்கு அகுது அலர் ஆமால். இங்கே ஒரு அழகான குறிப்பு தருகிறார். தன்னை அறியாது உள்ளத்தில் எழுந்த உணர்வு காரணமாக சிவலிங்கத்தின் மீது அந்த கல் எரிகின்ற பழக்கத்தை கொண்டவராக இருக்கிற நம் நாயனார் அப்படி நாள்தோறும் எரிந்து வருகிற பொழுது மற்றவருடைய பார்வையில் அது கல்லாக தெரியும். ஆனால் நம் நாயனார் அப்படி எரிகின்ற பொழுது சிவபெருமான் அதை மலராக ஏற்றுக்கொண்டார் என்று குறிப்பிடுகிறார். இப்படி கல் எரிகின்ற பொழுதெல்லாம் அதை மலராக இறைவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நிலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் எண்ணி பார்க்கலாம், இவ்வாறு செயல் எப்படி ஏற்பதாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், குழந்தையின் செயல் பெற்றோருக்கு எது செய்தாலும் மகிழ்ச்சியை கொடுக்கும். உதாரணத்திற்கு ஒரு தந்தை தன் குழந்தையை எடுத்து அப்படியே தன் மார்புக்கு மேல் வைத்து அந்த குழந்தையின் மீது அன்பு காட்டுகிறார். அந்த குழந்தை தன்னுடைய கால்களை மார்பின் மீது எட்டி எட்டி உதைக்கிறது. தந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, தன் குழந்தை உதைப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுபோல நாயனார் கல் எறிந்ததை சிவபெருமான்
மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். இப்படி நாளும் செய்து கொண்டிருக்கிற நிலையில் ஒரு நாள் இவர் கல் எறிவதை மறந்து உணவுக்காக சென்று விடுகிறார். அப்படி சென்ற பிறகு அமர்ந்து உணவு உட்கொள்ள செல்லுகின்ற பொழுதுதான் நினைவு வருகிறது, இன்று நாம் இறைவருக்குரிய மலர் நாம் சூட்டாமல் வந்துவிட்டோமே என்று கருதி அங்கிருந்து புறப்பட்டு சிவலிங்க திருமேனியை நோக்கி வருகிறார். சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், அங்கு ஒரு நாள் அருளாலே அயர்ந்து உண்ண புகுகின்றார், எங்கள் பிரான் தன்னை அறியாது அயர்ந்தேன் யான் என எழுந்து பொங்கியதோர் காதல் உடன் மிக விரைந்து புறப்பட்டு வெங்கரியின் உரி புனைந்தார் திருமுன்பு மேவினார். சிவபெருமான் முன் வந்து நின்றார், பெருமானே உன்னை மறந்து விட்டு நான் உணவுக்கு சென்று விட்டேன், பொறுத்தருள வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு கல் எடுத்து பெருமான் மீது எரிகிறார். சொல்றார், கொண்டது ஓர் கல் எடுத்து குறி கூடும் வகையெறிய உண்டி வினை ஒழித்து அஞ்சி ஓடி வரும் வேட்கையோடும் கண்டு அருளும் கண்ணுதலார் கருணை பொழி திருநோக்கத்தால் தொண்டர் எதிர் நெடு விசும்பில் துணையோடும் தோன்றினார். எனவே பெருமான் இவ்வாறு கல் எறிவதாக இருந்தாலும் அதை மறவாது எரிந்து வந்த காரணத்தினாலே அப்படி உணவுக்கு செல்லும் பொழுது மறந்து விட்டேனே என்று நினைந்து மீண்டும் வந்து கல் எடுத்து எரிந்த பொழுது சிவபெருமான் உமையம்மையோடு விடை மீது வந்து தோன்றுகிறார். தோன்றி அவருடைய அன்பு திறத்தை ஏற்றுக்கொள்கிறார். சொல்ல மழவிடை மேல் எழுந்தருளி வந்து ஒரு செயலாலே கடல் அடைந்த திருத்தொண்டர் கண்டு கரங்குவித்து இறஞ்சி விழ அருள் நோக்களித்து அருளின் மிக்க சிவலோகத்தில் பழ அடிமை பாங்கருளி பரமர் எழுந்து அருளினார் என்று அவருடைய வரலாற்றை நமக்கு நிறைவு செய்து காட்டுகிறார். ஆக கல் எரிகின்றதாக இருந்தாலும் கூட நாளும் மறவாமல் கல் எரிவதுதான் தொண்டு என்று காட்டப்படுகிறது. இந்த வரலாற்றில் நாம் உணரக்கூடிய உண்மை என்ன கேட்டால், வினை கோட்பாடு என்ற ஒன்றுக்கு இந்த வரலாற்றில் ஆழமான கருத்தை நம் சேக்கிழார் பெருமான் தந்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, வடிவம் என்பது வணக்கத்துக்குரியதாக இருந்தாலும் கூட வடிவம் கடந்த நிலையிலும் இறைவன்பால் அன்பு செலுத்துபவர்கள் உண்டு. எனவே திருவேடம் என்று சொல்லும் பொழுது திருநீறு உருத்திராக்கம் இவையெல்லாம் திருவேடமாக போற்றி வணக்கத்துக்குரியது தான். இருப்பினும் வேடம் கடந்த அன்பு வணக்கத்துக்குரியது என்று இந்த வரலாறு காட்டுகிறது. சிவலிங்கத்தினுடைய உண்மையான குறிப்பு என்ன என்பதை இவ்வரலாறு நமக்கு காட்டுகிறது என்பதை சொல்லி நம்முடைய சாக்கிய நாயனாருடைய திருவடியை வணங்கி நாம் நாளை மற்றொரு அடியொரு வரலாற்றோடு சந்திப்போம். அன்பர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில். திருச்சிற்றம்பலம்.